ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை ஊரில் வந்து திருவிழா. அதுக்காக எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த விளக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் காலையில் எந்திரிச்சாக்கில் நானும் எங்கள் அத்தையும் போய் கொள்ளையை விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் வந்து போயிருந்தோம். கொள்ளைக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் கொள்ளையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா வாங்கறவா இடத்துக்கு போயிட்டு ஆட்டுக்குட்டிக்கு வந்து வேப்பலை ஒடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேப்பலையெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இலைய வந்து ஆட்டுக்குட்டிக்கிட்ட போடலான்னு போனால் ஆட்டுக்குட்டி என்னைய பார்த்து மிரண்டு ஓடுது. இது கிடாயா? ஆமா, அதான் மணிலாம் கட்டி வச்சிருக்கீங்களா? அப்புறம் கொள்ளைக்கு போயிட்டு வந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரையுமே காணும், எங்கே தான் போனாங்கன்னே தெரியல. புது வீடு பழைய வீடுன்னு சொல்லி எல்லா வீட்லேயும் தேடிட்டு திரியிறோம். யாருமே இல்லையா? கங்கா, எங்கே அந்த கங்கா பேயை காணும்? எங்கடா போனாங்க யாரையுமே? ஐயோ, இந்த பிள்ளைய பாருங்க, நேரம் விழுக இருந்துச்சு. சாத்து எங்க? ஆமா, இது என்ன பூ? இது பேரு பூவரச பூ. இந்த இலையில வந்து கொழுக்கட்டை செஞ்சா சூப்பரா இருக்குமா? நீ செய்த அப்புறம் ஒரு வழியாக வந்து எல்லாரையும் வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு. எங்கே போணுச்சுக்கன்னு தெரியலை. எல்லாம் மொட்டை மாடியிலேருந்து கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. அது கூட நானும் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். 1 hour பார்த்தீங்கன்னா விளாண்டோம். யாழ், நீ சாப்பிடலையா? நீ எப்போச்சோரன் இருவோம் மேலதான் இங்கே கிட்டிப்பேன். அப்புறம் இன்னைக்கு தேரோட்டனால வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து எங்களுக்கு தனியாக வந்து சீரக சம்பால சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். இதெல்லாம் சமைச்சு முடிக்கவே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து தேரோட்டம் பார்க்குறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தேர் இழுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து தேர் இழுக்கவே இல்லை, விரதம் இருந்து தான் தேர் இழுக்கணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் தேர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம். தேர் பார்த்தீங்கன்னா 5:30 தான் இழுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தேர் சுற்றி வர வர ஒவ்வொரு மூளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிடா வெட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே இருக்குது. அதனால இந்த வயல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க தேர் இழுக்கிறத. அப்போ தான் இந்த வியூலாம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அடி வாபன் அடிவே. தேர் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வர்றதுக்கு 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா தேர் வந்து கோயிலை வந்து சுற்றி கோயில்கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு சாமியையும் வந்து தேர்லேருந்து இறக்கி கருவறையில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து டான்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் விளையாட்டு. எப்போ தான் விடியும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. எல்லாரும் மஞ்சள் தண்ணியை கரைச்சி அவங்கவுங்க முறப்பண்ணு முறப்பையனுக்கு எல்லாரும் ஊத்திட்டு இருந்தோம். நீ வேணா குளியாட்டி விடு, அவனுக்கு குரு அந்த பந்தை அடிச்சு விடும் அவனுக்கு. கன்னத்துல புசி விடுறா, மஞ்சள்
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வ்ளாக்ல நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.